மாமணி சிந்தாமணியின் நாட்டியத்தை காண வந்திருக்கும் ஊர் மக்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். விடிஞ்சா போதும், எல்லாரும் ஆட்டிக்கிட்டு வந்துடுறானுங்க. கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே கிடையாது. காதுல போ, இங்க வாடா. என்ன தப்பிச்சிட்டோம்ல. இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன்ன மாதிரி குள்ள கத்திரிக்காய கண்டுபிடிக்கிறது கஷ்டமா என்ன? வார்த்தைக்கு வார்த்தை வீராபுர அழகரசன் வீராபுர அழகரசன் பீத்திக்கிட்டு இருப்பியே, இப்ப என்னாச்சு? என்கிட்ட இருந்த 4 ஏக்கர் நிலம், தோட்டம், சிந்தாமணி இருக்கிறதுக்காக வீடு எல்லாத்தையும் அவ பேருக்கு எழுதி கொடுத்துட்டு இப்ப இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். துப்பு கட்டவன, அதுக்கு தான் மனுஷங்கிறவனுக்கு இங்க கிட்னி இருக்கும் பாரு, அது கொஞ்சம் வேலை செய்யணும். பாத்துக்கிட்டே இருங்க, இன்னைக்காவது ஒரு நாள் நான் கூட இருக்கிற இதையும் கொடுத்துட்டு அம்மனமா அலைஞ்சன்னா அப்புறம் கல்லால் அடிச்சு கொன்னுடுவாங்கடா. நம்பிராஜன் சொல்லுவாங்க, அத்திப்பட்டி பஞ்சாயத்து தலைவர். அவர்தான் கோவிந்தசாமி, பக்கத்து ஊர்ல வளையல் கடை வச்சிருக்காமணி. நான் தான் 24 கேரட் பியூர் கோல்ட், ரோல்டு கோல்டு. பொய்யால யாரா ரோல்டு கோல்டு? அவரு துரசாமின்னு சொல்லுவாங்க, சூரக்கோட்ட ஜமீன், 40 ஏக்கர் நஞ்ச புஞ்ச ரைஸ் மில்லுன்னு இருக்கிற எல்லாரையும் விட சூப்பர் பார்ட்டி. பூக்குடைய அவரு வண்டியில வைக்க சொல்ல. டே அழகு, பார்த்தல 40 ஏக்கர் எப்படி வேலை செய்யுதுன்னு? அதுக்குதான் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டம்னு ஒண்ணு இருக்கணும்டா. அதிர்ஷ்டம் இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி. நானும் ஒன்னாடா பிறந்தவன பாரு. நான் எப்படி ஏறுறது? நான் இருக்கேன், நான் இருக்கேன். குறுக்க போறாதா குள்ளா? இன்னைக்கு வண்டியில ஏத்திட்டே. அசிங்கம் ஒன்னதாண்டா, கொஞ்சம் கேப் போட்டே ஃபாலோ பண்ணிட்டு வா. டே சண்முகம், உர்றா வண்டிய. போறவள்ளே போறவள்ளே பொண்ணு ரங்கம் என்ன புரிஞ்சுக்காம போறிய நீ சின்ன ரங்கம். அப்பாவும் நீய ஐயா ஐயா ஐயா, கண்ணு தெரியாத கபோதியா. அம்மா இங்க பாரு, எங்க இங்க பாரு, எங்கடா அங்க யாரு வர பாரு.
சிந்தாமணி இந்த பக்கம் தான் வர. காரசம் மறந்துட்டு கடலைய போடுற போட. அம்மா சிந்தாமணி உன்னை பார்க்கணும்னு எத்தனை நாளா நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உன்னை பார்த்ததால என் பாவெல்லாம் போயிடுச்சுமா. பாவம் போறதோட புண்ணியமும் வந்துருச்சுமா. சாப்பிட்டா கோழி பிரியாணியை தான் சாப்பிடணும், கொடுத்தா சிந்தாமணிக்கு தான் முத்தம் கொடுக்கணும். அம்மா தாயே கண்ணு தெரியாத கபோதியா. ஏண்டா கபோதி பசங்களா, இவ்வளவு நேரம் சிந்தாமணி கோயில் உள்ள போற வரைக்கும் நாக்க தொங்க போட்டுட்டு வேடிக்கை பாத்தீங்க, இப்ப நாங்க ரெண்டு பேரும் வந்ததும் திருட்டு நாடகம் ஆடுறீங்களா? சிந்தாமணிய பாக்குறதுக்கு தான் ரெண்டு கண்ணு வேணும், உங்கள மாதிரி தடிமாடுங்க பாக்க கண்ணு எதுக்கு? கேடு கட்டவனே, அதுக்கு தான் ஒட்டி ஒட்டி வராதன்னு சொன்ன. இந்த பக்கவா உன்னதான் சொல்றாங்க. அவ ரெண்டு பேரும் தான் சொன்னோம், உங்க மேலதான். அம்மா தாயே இது வரைக்கும் லாபம் தான். டேய் தரதுல, டேய் யார் அந்த பண்ணாட? பிச்சைக்காரங்க கிட்டயே புடுங்கி சாப்பிடறானே முண்டோ. அம்மா சிந்தாமணி, இது நம்ம வண்டி இல்ல, நம்ம வண்டி அங்க இருக்கு. எனக்கு தெரியும், நீங்க போய் அந்த வண்டியில உட்காருங்க, நான் வரேன். யாருது இந்த வண்டி? இந்த ஊருக்கே படியளக்குற தெய்வம் நாட்டாம ஐயாதுமா. இந்த ஊர் முழுக்க ஏன் பின்னாடி சுத்திட்டு இருக்க? ஆனா என்ன பார்க்காம என்ன திரும்பி பார்க்க வச்ச ஒரே ஆம்பளை அவரு மட்டும்தான். பேக்க புடிச்சு நான் ஐயோ பெருசா வந்துட்டான் தூக்குறதுக்கு. தாயே தர்மம் பண்ணுங்கம்மா, கண்ணு தெரியாத கபோதி. அம்மா என்னடா என்ன தெரியலங்கய்யா? விமா என்ன சிரமம் இருக்கு? ரொம்ப அடிபட்டு இருக்கேன், எப்படி போவீங்க? பார்த்து ஏறுங்க. நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்து வண்டியை ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஒன்னு
என்னடா ஏன்டா சிரிக்கிற? வண்டி உங்களது, ஓட்டிட்டு போறது அவரு. உங்க சவாரி முடிஞ்சு போச்சு. ஒண்ணு விட்டா இருக்கிற 32 பல்லும் கண்டு கீழே விழுந்துரும் தெரியுமா? எனக்கு முக்கியமான எங்களை மாதிரி ஆளுங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? அப்படிலாம் இல்ல, நான் இன்னொரு நாள் வரேன். ஐயோ, உங்க காலுக்கு அடிபட்டிருக்குல்ல, உள்ள வாங்க, மருந்து தடவுறேன். வெக்கப்படாம வாங்க. ஐயோ வாங்க. ஐயோ, இவ்வளவு பெருசா அடிபட்டு இருக்கு, பாத்தீங்கல்ல, விடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் ஒண்ணும் பாக்கல. சிக்குரும்பு, எனக்கு தெரியும், நீங்க எல்லாத்தையும் பாத்துட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆசை உங்க கண்ணுல நல்லா தெரியுது. ஏன் பயமா? எனக்கு என்ன பயம்? நான் உங்க கைய பிடிச்சிருக்கல. ஒரு பொண்ணை மட்டும் பார்த்தா அவரை ராமன்னு சொல்லுவாங்க. அதே அஞ்சாறு பொண்ணுங்க கூட இருந்தா அவரை கண்ணன்னு சொல்லுவாங்க. நீங்க கண்ணனா இருக்க விரும்பலையா? இல்ல உங்களுக்கு வயசாயிடுச்சா? அதிர வைக்கிற ஆன்மா உங்ககிட்ட இருக்க, அள்ளித்தர இளமை என்கிட்ட இருக்க. அப்புறம் எதுக்கு யோசனை? உச்சுக்குட்டி முச்சுக்குட்டி உச்சுக்குட்டி உச்சுக்குட்டி. என்னடா நாயாச்சு, தரையில விழுந்த மீன் மாதிரி துள்ளிக்கிட்டு இருக்க? அண்ணா அண்ணா. என்ன ராசா? போனா நீ நல்ல கனவை வந்து கேட்டு. என்ன கனவுடா? என்ன வந்துச்சு? அதே ஒரு நல்ல கனவு வந்தது. அட, பெருச்சாளிக்கு பிறந்தவன, உனக்கு கூட கனவெல்லாம் வருதாடா? அது எவ்வளவு நல்ல கனவுனா, இதுவரைக்கும் எனக்கு வந்ததே கிடையாது. உனக்கு இந்த ஜென்மத்துல வராது. அவ்வளவு சூப்பர் கனவா? அப்படின்னா அது என்னன்னு எனக்கு சொல்றா? வெக்கப்படாதடா நாய. அது சிந்தாமணி. சிந்தாமணி சொல்றாடி. அது சிந்தாமணிக்கு என் கஷ்டத்தை பார்க்க முடியாம என் மேல காதல் பொங்கி வழிஞ்சுது. தேவதை போல ஒரு பெண்ணு வந்தது நம்பி என்னை நம்பி. Oh!
அழகு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுடா. அண்ணா, அதுக்கப்புறம் டாடி மாடு மாதிரி ஒருத்தன் அங்க வந்தான். தாயே பிச்சை போடுங்க தாயே. ஐயா, டேய் தடி மாடு, எருமை மாடு, பன்னி, கழுதை, டெல்லி எருமை, உனக்கு பிச்சை எடுக்க வேற இடமே கிடைக்கலையாடா? எதுக்காகடா உள்ள வந்த? கதவு திறந்துடா. நல்ல உச்ச கட்டத்துல இருக்கும் போது உருப்படாதவன் வந்து உருக்குலைச்சிட்டானே, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா குடல உருவிடுவேன். சிவ பூஜையில கரடி மாதிரி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான்ல. ஆமா, யார் அவன்? நீ தானா? நானா? ஐயோ ஐயோ, என்னையே சொல்றியா? இந்த நாய் டூரிங் டாக்கீஸ்ல ஏதோ படம் பாத்துட்டு வந்து அந்த கதையை சொல்லி கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கான். கதை எப்படி இருக்கு? படு கேவலமா இருந்தது. அது சரி, நீ என்ன இவ்வளவு குஷியா இருக்க? நாளையில இருந்து அந்த சுந்தரமூர்த்தி வீடு, தோட்டம், எல்லாம் எல்லாம் என் கையில. சூப்பர், நீ கதையை சொல்லு. அண்ணா வேண்டாண்ணா, நான் சொல்றத கேளுண்ணா. இப்ப என்ன குடிமொழி போச்சு? நீ தற்கொலை பண்ணிக்க போற? அந்த சிந்தாமணி இல்லனா வேற பொண்ணே கிடைக்காதா? இப்ப என்ன எடுத்துக்க? எட்டுப்பட்டி கிராமத்துக்கும் நான் ஜமீன்தாரு, உன்னை விட அனுபவம் ஜாஸ்தி. என் பேச்ச கேளு. சரி விடு, நான் இவ்வளவு சொல்லி நீ பிடிவாதமாக இருந்தா என்ன செய்ய முடியும்? உன் தலையெழுத்த அப்படி. அண்ணா நீ எதுக்கும் கவலைப்படாத, நிம்மதியா சாவே. உன் பொணத்தை நான் அனாதியா விட்டுற மாட்டேன். உன் உடம்புல இருந்து கண்ணு, காது, மூக்கு எல்லா உறுப்பையும் நான் பத்திரமா எடுத்து வைக்கிறேன். இந்த கிட்னி இருக்கு பாரு, அது சட்னி வைக்க கூட யூஸ் ஆகாது. என்ன நான் ரொம்ப யோசிக்கிறேன், உனக்கு தொங்குறது எப்படின்னு தெரியாதா? இங்க கூட ஐ, இது என் கழுத்துக்கு கரெக்டா இருக்கு. இத மாட்டதே உனக்காக தான்டா, எனக்கு நினைச்சிட்டியா? திருட்டு போயல, இத்தனை நாள கேடுகட்ட ஐடியா கொடுத்து என் சிந்தாமணி எனக்கு இல்லாம பண்ணிட்டேன். உன்ன விட மாட்டேன்டா. என்ன சொன்ன? என் உறுப்புகளை பத்திரமா எடுத்து வைக்கிறியா? உன் கை கால வெட்டி காக்காய்க்கும் கழுகுக்கும் போடுறா. சிந்தாமணியா? எங்கடா சிந்தாமணி? டேய் நின்றா, நின்றா டேய், நின்றா, நின்றா.